வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி நம்மளுடைய விளக்குக்கடையில் நடந்த மகா வாராகி யாகத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னுட்டு நிறைய பேர் வந்திருந்தீங்க. ஒரு 500-600 பேர்கிட்ட எல்லோரும் வந்திருந்தீங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ஆன்லைனில் லைவே பார்த்தீங்க, இப்போவும் பார்த்துட்ருக்கீங்க அந்த வீடியோவை. அதுக்கு அதில் அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது, அந்த யாகத்தை எப்படிலாம் நாங்கள் பண்ணோன்றதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. மகா வாராகி யாகம் ரொம்பவே எங்களுக்கு ஒரு 3 நாளாக அதோடய ப்ராசஸ் ரொம்ப அழகாக நடந்துகிட்ருந்தது. கொஞ்சம் டென்ஷனும் இருந்தது, ஏன்னா உள்ளே உட் ஒர்க் போயிட்டுருக்கு, அதை ஒதுங்க வச்சு அதுக்கப்புறம் இந்த யாகத்துக்கான ஏற்பாடு பண்ணின்றது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் மனோன்மணியம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த அம்பாள் அவளுக்கு வேணுங்கிறத அவளாகவே செஞ்சுப்பா, அவளாகவே செஞ்சுப்பான்னு. அது மாதிரி தான் எந்த சிரமமும் இல்லாமல், அவ்வளோ பெரிய யாகம் எந்த சிரமமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கவும் செஞ்சதுன்றது தான் அம்பாளோட கருணையே. ஏன்னா முதல்ல மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால எல்லாருக்குமே பயம். வெளியூர்லேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க, எல்லா ஊர்லேருந்தும் வந்திருந்தாங்க. அப்படி வர்றவங்க எல்லாருமே கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க, சென்னையில் மழை எப்படி இருக்குது, நம்ம இடத்துலலாம் தண்ணி நிற்கிதா, அதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. கடவுள் புண்ணியத்தில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இருந்தது. ஸோ அதனால் யாகத்துக்கு வந்துட்டு போகிறதுன்றது எல்லாருக்கும் சிரமமாக இல்லை, அதனால் நிறையவே பேர் வந்திருந்தாங்க. ஸோ அப்படி யாகம் பண்ணும்போது இன்னுமே என்னென்னா, சனிக்கிழமை நம்மளுடைய வாடிக்கையாளர் திருமதி பத்மாவதி சீனிவாசன் சொல்லிட்டு இங்கே வளசரவாக்கத்தில் இருக்காங்க. அவங்க மண் விளக்கில் நான் அதுலேயே நெய்யெல்லாம் செட் பண்ணி ஈஸியாக அப்படியே எடுத்துகிட்டு போய் விளக்கேற்றுற மாதிரி நான் செய்வேன். அவங்க ஒரு பெரிய பேங்க் ஆஃபீஸர், அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க, இப்போ ரிட்டையர்டு. அது ஒரு ஆர்வமாக, அவங்க ஒரு சந்தோஷமாக, அது ஒரு ஹாபி மாதிரி அவங்க அந்த விளக்கெல்லாம் உருவாக்கிட்டு இருப்பாங்களா. அது நம்ம கடைக்கு வரும்போது சொல்லுவேன் எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவங்க நம்மளுடைய இந்த வராகி மகா யாகத்துக்காக 108 விளக்கு அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. விளக்கு கடைக்கே விளக்கா அப்படின்ற மாதிரி 108 விளக்கு அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லவும், அவங்க வந்தப்போ கடையில் நான் இல்லை, நான் வேலையாக வெளியில் இருந்தேன். ஆனால் கேட்டப்போ எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தது, இப்படியெல்லாம் நம்ம மேலே அன்பாக இருக்காங்களா அப்படின்றது. வாடிக்கையாளர்கள் அப்படின்றத தாண்டியும் நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க, ஒரு வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இந்த விளக்கு கடை இன்னும் மென்மேலே வளர்ந்து வரணுமா. நான் திருவண்ணாமலையில் போகிறேன், திருவண்ணாமலைக்கு போகிறேன், அது முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கான ஏற்பாடெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். அதனால் நாங்கள் இன்றைக்கி நைட்டு கிளம்புறோம், நாளைக்கு யாகம் இல்லையா, அதனால் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அவங்களுடைய அந்த விளக்குமே அவ்வளோ அழகாக நம்மளுக்கு ஒரு நாங்கள் அதை அழகாக வரவேற்கிறதுக்கு, அம்பாவை உள்ள நம்மளுடைய இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு அந்த விளக்கை தான் வழியெல்லாம் ஏற்றி யாக குண்டத்துலேயும் சுற்றி ஏற்றியிருந்தோம். எல்லா சாமி முன்னாடியும் அதில் சின்ன சின்ன விளக்கு வச்சோம். அது எல்லாமே அவங்களோட புண்ணியத்தால் நடந்தது. அவங்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி எங்கெங்கேயோ இருந்து ஏன்னா இந்த இடம் கண்டுபிடிச்சி யாகத்தில் கலந்துக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக, ஒரு உறவினர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட அவங்க அப்படி இருந்திருப்பாங்களான்னு தெரியல, வந்தோடனே பார்த்து விஷ் பண்ணி சந்தோஷமாக எங்கக்கிட்ட ஒவ்வொருத்தரும் பேசினதை நினைக்கும் போது உண்மையிலே என்ன புண்ணியம் செஞ்சுருக்கோம் நாம் இதுக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தது. அது மாதிரி அன்றைக்கி யாகத்துக்கு ஐயா குருஜி வந்து இறங்கினோடனே அவருக்கு பாத பூஜை பண்ணி அவருக்கு மரியாதை பண்ணி நாங்கள் பூர்ண கும்பத்தோடு அவரை உள்ளே அழைச்சிட்டு போய் அந்த யாகத்தில் உட்கார வச்சோம். ஐயா உட்கார்ந்த உடனே அழகாக வராகி யந்திரம் வரைஞ்சி அதில் சக்கரத்தை வரைஞ்சி அதில் அந்த யந்திரத்தை வச்சு அம்பாவை பிரதிஷ்டை பண்ணாங்க.
நம்ம கடையில் விளக்கு கடையில் ஒரு 21 inches வராகி அம்மன் இருந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். பெரிய பஞ்சலோக விக்கிரகம். அந்த விக்கிரகத்துக்கு அழகாக பட்டு உடுத்தி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க மனோன்மணி அம்மா. அந்த விக்கிரகத்தை அவ்வளோ அழகாக ஆவாகனம் பண்ணி அந்த கடைக்காகவே நமக்கு வந்த அந்த வராகி அன்னைக்கிலேருந்து மாறிட்டாங்க. அந்த யாகம் வந்து அந்த அம்பாள் எவ்வளோ அழகாக இருந்தான்னா அதை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. அதை பார்க்க வந்தவங்க எல்லாருமே அந்த அம்பாள் பார்த்தாங்க. 2-3 பேர் நம்ம கடை தானே வச்சுருக்கோன்றதுனால அதை வந்து விலைக்கு கூட கேட்டாங்க. யாகம் முடிஞ்சிருச்சுல, அந்த வராகி நீங்கள் விலைக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது வந்து முந்தின நாள் வரைக்கும் நாங்கள் விற்பனைக்கு தான் வச்சுருந்தோம். எப்போ வந்து வராக குருஜி அதை தொட்டு அதை வந்து அதுக்கு உயிர் கொடுத்தாரோ அதுக்கப்புறம் வந்து பிரதான வராகியாக இனிமேல் விளக்கு கடையில் அது இருக்கும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். ஆதி வராகி அப்படின்னு சொல்லப்படுற நம்ம வராக குருஜி வச்சு வழிபட்டு இருக்கக்கூடிய அந்த அன்னையை வந்து வைக்கிறதுக்காக ரொம்பவே அழகாக பிரம்மாண்டமாக வந்து நம்ம வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பீடம் மாதிரி ரெடி பண்ணோம். ஆனால் முன்னாடி யாக குண்டம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கலசம், அதுக்கப்புறம்தான் வந்து அம்பாளை வைக்க போகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கேற்றாப்புல ஹைட்டு வரணும் அப்படின்றதுக்காக கீழே ஒரு பெரிய டேபிளை கொடுத்து அதுக்கு மேலே அபிஷேக பீடத்தை வச்சு அதுக்கு மேலே ஐயா கொண்டு வரக்கூடிய ஆதி வராகி அம்மனை அவங்களோட பீடத்தில் உட்கார வச்சோம். இப்படி வைக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, அப்போ 108 வராகியே எங்கே அடுக்கிறது அப்படின்னு யோசித்தா அந்த டேபிள் அபிஷேக பீடத்துக்கு கீழே, அதாவது ஆதி வராகி பிரம்மாண்டமாக மேலே இருக்கிற மாதிரியும் கீழே அவங்களுக்கு கீழே ரதம் மாதிரி கீழே 108 வராகி அவங்கள தாங்கி நிற்கிற மாதிரி ஒரு அமைப்போடு அந்த அமைப்பு வந்தது. அது வந்து நாங்கள் பிளான் பண்ணவும் இல்லை, அது யோசிக்கவே இல்லாத ஒன்று, அது அதுவும் அந்தந்த இடத்துல போய் உக்காந்தது அப்படிங்கிறது தான் அது உண்மை. ஏன்னா முத நாள் நைட்டு 11-12 மணி வரைக்குமே அந்த அலங்காரம் எல்லாமே நடந்தது. ரொம்பவே வந்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆமாம் இல்லை, இந்த 108 வராகிக்கு தனியாக இடம் தேடணுமே அப்படின்னு நினச்சோம். அம்பாளுக்கு கீழே அவ்வளோ பாந்தமாக உட்காந்தது. அதை வந்து நிறைய பேர் அன்றைக்கே கேட்டு எனக்கு யாகத்தில் வச்ச வராகி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டே வாங்கிட்டாங்க. அது மாதிரி இன்னுமே இருக்குது வராகி. இந்த யாகம் வந்து எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்தது அப்படின்னா, விளக்கு கடை வந்து வராகியோட விளக்கு கடையாகவே ஆயிடுச்சு அப்படின்னு தான் எங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுத்தது. ஏன்னா அம்பாள் தான் அங்கே வந்து நடுநாயகமாக உட்கார போகிறா. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் அடுத்த மாதம் December 1st week அங்கே தான் நம்மளோட புது இடத்துல தான் கடை வந்து நடக்க போகுது. அங்கே வந்து நீங்கள் அந்த வராகியை தரிசிக்கலாம். இப்போ நம்மளோட விளக்கு கடைக்கு வந்தீங்கனாலும் பார்க்கலாம். அந்த யாகத்தில் வந்து அவ்வளோ ஒரு வைப்ரேஷனும் கிடச்சது, ஒரு பவர் இருந்தது. வந்த எல்லாருமே வந்து அவங்களோட கைகளாலேயே நிறைய வந்து யாகத்தில் வந்து படைச்சாங்க. மஞ்சள் அது மாதிரி யாக குண்டத்தில் மகாவராகி யாகம் நடக்கும்போது ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 3-4 தடவை வந்து அவங்க வந்து உட்காந்து யாகம் பண்ணுற மாதிரி உட்காந்து அந்த யாகத்தில் சமர்ப்பிச்சுட்டு போனாங்க. அது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா வந்த எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு, நம்ம வெறுமனே பார்த்துட்டு இருக்கலை அப்படின்ட்டுருக்க. ஏன்னா இது பொது யாகமாக நடத்துகிறோம் அப்படிங்கும்போது வந்து அது நல்லாவே இருக்கணும். ஸோ இவ்வளோ விமர்சனையாக நடந்த அந்த யாகம், நம்ம குருஜியோட சீடர்கள் அவங்க எல்லாருமே உட்காந்து அந்த மந்திர ஒளி இது எல்லாமே நீங்கள் வந்து லைவில் பார்த்துருப்பீங்க. ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு ஃபீல் அன்னைக்கு கொடுத்தது. உண்மையிலே என்னுடைய குலதெய்வம் ஆசீர்வாதத்தாலும் நடராஜரோட ஆசீர்வாதத்தாலும் அது வந்து அவ்வளோ அழகாக நிறைவேறிச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த ஃபீல் வந்திருந்த எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. நீ உங்களுக்கும் அந்த யாகத்தில் வச்ச அந்த வராகி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தான் இருக்கும், அது வந்து வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா அன்னைக்கே நிறையா பேர் வாங்கிட்டாங்க. இதை மாதிரி வருஷம் யாகம் நடத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்ததுங்க. வருஷம் எப்படி நம்ம ஒரு ஆனுவல் டே இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து நம்மளுடைய விளக்கு கடை சார்பாக வந்து மகா வாராகி யாகம் நடத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. அந்த எண்ணம் நிறைவேற அம்பாள் தான் வந்து அதுக்கு அருள் புரியணும். அது மாதிரி அன்னைக்கு எல்லோரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புனாங்க. சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னாங்க. சாப்பாடு செஞ்சவரோட கைவண்ணமானலாம் தெரியாது, அம்பாளோட பிரசாதம் அது உண்மையிலே அது ரொம்ப நல்லா தான் அமைஞ்சிருக்கும். வந்திருந்தும் எங்களை வந்து ஆன்லைனில் பார்த்தும் வாழ்த்திய உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை
தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.